بسم الله الرحمن الرحيم. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. வஷாது அல்ல இலாஹா இல்லாஹ் வரீக் அலா வஷாது அண்ண முஹமது அப்துஹூ ரசூலுஹு அம்மா அபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நாங்கள் தனிமையில் இருக்கிறோம் நிர்வாணமாக குளித்து கொள்ளக்கூடிய தேவை ஏற்படுகிறது ஏனென்றால் நாங்கள் இருக்கக்கூடிய ஆடையை உடுத்து குளித்துவிட்டால் எங்களுக்கு மறு ஆடை மாற்றுவதற்கும் ஆடை இல்லா நிலையம் பெறுகிறது இப்படியான சந்தர்ப்பங்களில் குளிக்கலாமா என்று கேட்குறார்கள் சகோதர்களே நிர்வாணமாக குளித்தல் தொடர்பாக இது அனுமதியா என்ற கேள்விக்கு பதிலாக புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் ஹதிதுகளை காணலாம் அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்களும் நிர்வாணமாக குளித்தல் அனுமதி என்று தலைப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் மறைப்பது நல்லம் அதே மாதிரிம்மா முஷின் ராமோல்லாவுடைய அந்த கிரந்தத்திற்கு ஒரு ஹதிதை குறிப்பிடற போதும்மா நாயூர் அஹ்மவுல்லா அவர்களும் நிர்வாணமாக குளிப்பது அனுமதி என்கிற ஒரு விடயத்தை ஒரு ஹதிதை மையமாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் அந்த ஹதிதை எடுத்து பார்த்தால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் ரொம்ப வெக்கமான மனிதராக இருந்தார்கள் அவருடைய மேனியிலிருந்து எந்த ஒரு பகுதியும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ரொம்பவும் அவர் வெட்கத்தால் மறைஞ்சி மறைஞ்சி நடக்கக்கூடியவராக இருந்தார் அதனால் அந்த மக்கள் குளிக்க போனாலும் அவர் அந்த மாதிரி மக்களுடைய கண்களுக்கு தன்னுடைய உடம்பு தெரியப்படாண்டி நினைக்கக்கூடிய அளவு வெக்கம் இருந்தது அப்போ இந்த வேளையில் பனு இஸ்ர சொன்னார்கள் என்ன மூசாவிற்கு எதுவும் அவருடைய ஆண் உறுப்பில் அதாவது விதையில் எதுவும் இருக்கிறதோ நாம் நம்ம வழக்கில் போத வேண்டு சொல்வோம் சிலருக்கு அந்த அந்த விதைப்பகுதி பெருசாக இருக்கும் அது ஆண்டும் சொல்வார்கள் எனவே இப்படி ஏதும் குறை இருக்குமோ என்றெல்லாம் சொல்லி மக்கள் அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது அல்லது அவருக்கு ஏதும் கென்சர் அதாவது கென்சரோடு சம்பந்தப்பட்ட எது நோய் இருக்குது என்ற மாதிரி எப்படியோ அவரில் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது அல்லாஹுத்தாலி அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களை இவர்கள் கூறக்கூடிய இந்த குறையில் இருந்தும் அவரை விடுவிப்பதற்கு நாடினான் அவரை பரிசுத்தப்படுத்தும் அநியாயமாக இப்படி கதைக்கிற போது ஒரு சங்கையான மனிதன் அவருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த காலத்திலே தான் உங்களால் ஒருவருக்கு இவருக்கு இப்படிடா இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஆணுறுப்போடு சம்பந்தப்படுத்தி ஒருவர் கதைத்ததை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதே மாதிரி மூசா அலிஸ்லாத்திர விடயத்தில் அல்லாஹால அவர் நபியாக இருப்பதால் அல்லாஹைய கலீமாக இருப்பதால் அல்லாவுடைய பேசக்கூடிய இருப்பதால் அல்லாஹ் அந்த நபியினுடைய ஸ்தானம் குறை அந்த படைப்பில் குறை உள்ளவராக இருப்பதை அல்லா விரும்பாதால் என்ன செய்கிறான் என்றால் அவர் குளிக்கின்ற போது ஒரு விடயம் நடக்கிறது அது எப்படி வருகிறது சொன்னால் நம்ம மூசாலிச்சினா ஒரு நாள் தனியை யாரும் இல்லாத ஒரு இடத்துல என்ன செய்கிறார் வந்து தனியை குளிக்கிறார் குளிக்கிறார் தான் ஆடைகளை எல்லாம் கலத்தி விட்டு அவர் குளிக்கிறார் அந்த ஆடையை ஒரு கல்லுக்கு மேலே வச்சார் ஆனால் அந்த வேலை என்ன நடந்தது என்றால் அவர் குளித்துவிட்டு வருகிறார் கல்லை இடம் வருகிறார் ஆடைகளை எடுப்பதற்கு ஆனால் கல் ஓடத் தொடங்கியது ஆடையோடு சேர்ந்து கல் போகிறது எல்லாருடைய நாட்டத்தில் நடக்கிறது எனவே அவர் ஆடை என்ற ஆடை கல் என்ற ஆடை என்று சொல்லி அந்த அவர் அந்த வெட்கத்தால் ஆடை போனால் என்ன நடக்கும் கல் எடுத்துக்கு போகுது என்று எப்படியா நின்றோணும் என்று அவர் சத்தி அப்படியே போய் போய் பேசி பேசி போக அந்த கல் போய் பனு இஸ்ரவேலர்கள் அவரை குறைபடுத்தி பேசக்கூடிய அந்த மக்களுடைய இடத்திலே அந்த கல் போய் சேருகிறது அந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மூசா அலி இஸ்லாம் அவர்களை நிர்வாணமாக கண்டார்கள் அவரை ரொம்ப அழகாகத்தான் நல்லா படைச்சிருக்கிறான் என்பதை பார்த்தபோது அவர்களும் அதற்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நல்லா தானே படைச்சிருக்காரு என்று சொல்லி சொன்னார் இந்த செய்தி இது அல்லாஹுத்தாலாவாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை ஒரு பணிதப்படுத்துவதற்காக ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அன்புக்குரிய அவர்களே இதிலே இந்த ஹதீதிலே வந்து நிர்வாணமாக மூசா அலி இஸ்லாம் தனிமையில் போது குளித்தார் அப்போ அங்கே வந்து அது தனிமைங்கிற போது உத்தரவு இல்லாத இடம் வேறு தனி காமரா ரூம் அல்ல தெரியானே அவர் கல்லில் கொண்டு போய் ஆடையை வச்சிருக்கார் அவர் குளிச்சு போட்டு ஆடை எடுக்க அது தெரியானே சில வேளையில் அவர் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் தனிமையாக இருந்திருக்கலாம் அது ஆனால் வெளிப்படையாக அந்த அறிவிப்பை பார்க்குற போது அவர் தனிமையில் குளித்தார் என்று வருகிறது ஆடை இல்லாமல் எனவே இந்த அதிதின் அடிப்படையில் இது மூசால சிலாத்துடைய சம்பவமாக இருந்தாலும் இந்த ஹரிதை சென்னை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அது மூசா அலுஸ்லாம் அப்படி தான் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அது பிழையாக இருந்தால் அது நிச்சயம் சொல்லியிருப்பார்கள் எனவே தான் அந்த சமுதாயத்துக்கு ஒன்று மார்க்கமாக்கப்பட்டு இந்த மார்க்கத்தில் முகமது நபி சல்லல்லா அல்ல சொல்லப்பட்டதிலே அதை பற்றி மாற்று கருத்து வரவில்லை என்றால் அதுவும் மார்க்கம் தான் எங்களுக்கும் அதை சட்டக்கலையிலே ஷரவுமன் கவலைனா ஷரவு இல்லைனா என்று மைசாவிலே படித்துக் கொடுப்பார்கள் எங்களுக்கு முந்தைய சமுதாயத்துக்குரிய மார்க்கம் எங்களுக்கும் தான் அதில் மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றால் என்பது விதியாகும் அந்த அடிப்படையில் இதன் அடிப்படையில் ஒருவர் குளிக்கலாம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் அல்லது கணவர் மனைவி ரெண்டு பேரும் பாத்ரூமிலே தனியே அவர்கள் ரெண்டு பேருமா இருந்தாலும் தான் குளிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றாலும் இன்னொரு ஹதீத் வருகிறது அதாவது அதுவும் ஒரு 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 ஆதாரமான ஹசன் தரத்திலே உள்ள நடுத்தரமான இதில் உள்ள ஒரு ஹதீத் அதே வந்து சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்திலே கேட்குறார் அவர் சாபி கேட்குறார் அந்த வேளையில் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அவர் குளிக்கிறது அதாவது நான் உங்களுடைய அதாவது அவுரத்தில் இருந்தும் நான் மறைத்துக்கொள்வது என்ன என்பதை பற்றி கேட்குறபோது உன் மனைவிடத்தில் மறைக்க தேவையில்லை உனது வழக்கார உரிமையாக்கி கொண்ட அவரிடத்தில் மறைக்க தேவையில்லை பெண்களிடத்தில் என்றதை சொன்னபோது எங்களை சிலர் சிலருக்கிடையிலே இருந்தால் என்று அப்படியே கேட்டது ஒரு தொடரான ஹதீத் அந்த வேளையில் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் அவர் கேட்குறார் அல்லாவுடைய தூதரே எங்களில் ஒருவர் தனிமையில் இருந்தால் என்ன செய்து கொள்ளணும் ஒருவர் தனிமையில் இருக்கார் இது குளிப்பதோடு வராவிட்டாலும் இது கேட்குற தனிமையில் இருந்தால் என்ன செய்து கொள்வது சாப்பாக்களை பொறுத்தவரை அவர்கள் முழு ஆடை உள்ளவர்களாக இருக்கவில்லை எல்லோரும் அவர்கள் கடும் சின்ன துண்டுகளை எல்லாம் முடித்து கொண்டு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது அதனால் சிலருடைய உடம்பை வைத்து சிலர் சில அவுரத்துகளின் சில பகுதியை மறைக்க வேண்டிய நிலையும் கூட இருக்கக்கூடிய அளவிலான கஷ்டத்திலும் இருந்திருக்கிறார் அந்த அளவிற்கு குறை ஆடைகளோடு போவார்கள் அப்ப இப்போ ஒரு தனியே இருக்காரு அவரு எப்படி ஆடை இல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் சல்லல்லா அலை செல்வத்தை கேட்கிறார் அப்போ சல்லல்லா அலி செல்லம் என்ன சொல்லுவாங்க மக்களை விட வெட்கப்படுறதற்கு மிக தகுதியானவன் என்ற ஒரு உடயத்தை சொல்லுகிறார்கள் இப்போ ஒரு சகோதரர் வீட்டில் தனியாக இருக்கார் யாருமே இல்லை எல்லாம் லுக்காக இருக்கி நிர்வாணமாக இருக்கலாமா என்றால் நபிகளால் வெட்கப்படும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் மக்கள் இல்லைதான் அல்லாஹ் பார்த்துக்கிறீக்கான் அந்த வகையில் நீ வைக்கப்படு அல்லாக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தானே நம்முடைய உள்ளுக்கு இருக்கிறேன் தெரியும் வெளியில் இருக்கிறேன் தெரியும் எல்லாம் தெரியும் அப்ப இப்படி இருக்கிற போது ஏன் சொல்லப்படுது என்றால் அது நம்முடைய சிந்தனையினால் கூற முடியாத ஒரு விடயம் படைத்த ரப்பு தபார கோத்தால இவன் வெட்கப்படக்கூடிய அடியானாக இருப்பதை விரும்புகிறான் விரும்புகிறான் நபிகளார் தடுக்கவில்லை ஏழுமா ஏழும் ஆனால் வெக்கப்பட்டு கொள்ளுகிறார்கள் எனவே தான் அந்த அடிப்படையில் இப்போ ரசூல்ல அலி செல்லம் இருக்கிறார்கள் அந்த வேளையில் அபுபக்கரன் வருகிறார்கள் நபிகளாருடைய ஆடை ஒதுங்கி தொடை தருகிறது மீண்டும் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆதாரமான ஹதீஸ் நபியலார் அப்படி இருந்தார்கள் அபுபக்கர் தனது நண்பர் பிறகு உமரணிதான் வருகிறார்கள் அப்போ என்ன செய்கிறார்கள் சல்லல்லாஹூ அலைவிசல்லம் அவர்கள் அப்பையும் சும்மா இருக்கிறார்கள் உஸ்மான் டலிதா வருகிற போது அப்படியே ஆடை எடுத்து தன்னுடைய துணையை மறைத்து கொள்கிறார் உஸ்மான் டலி அல்லாவுடைய வெட்கத்திற்கு நவியலாரும் வைக்கப்படுகிறார்கள் மலக்குமார்களுக்கும் அவர்களும் வைக்கப்படக்கூடிய அளவிலான ஒரு ஒரு அந்த மாதிரி வெக்க சுவாம் உள்ளவர் ரசூல் அல்லா என்ன செல்லார்கள் அல் ஹயாவு சோபத்தும் மீனல் அதாவது வெட்கப்படுதல் என்கிறது ஈமானின் ஒரு கிளை என்று எனவேதான் ஒருவர் வெக்கப்படுவது சிறப்புக்குரிய காரியம் அதனால் அவர் தறிய குளிக்க வருகிறது அவர் மறைச்சு கொள்வது அனுமதியானது அவர் அதே அதாவது விரும்பத்தக்கது ஆனால் அவர் ஆடை இல்லாமல் குளிக்கலாமா என்றால் அனுமதியானது எனவே இவற்று கிடையில்லாங்க இந்த விடயங்களை புரிந்து நடந்து கொள்ளலாம் செல்லல்லா செலம் தடுக்கவில்லை யாரையும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒருவர் நிர்வாணமாக குளிக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை தனிமையில் இருந்தால் அது நடந்து கொள்ளலாம் அல்லது மனைவியோடு இருக்கிற போதும் அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை நபி சல்லல்லா தடுக்கவில்லை தடை இல்லை என்கிறதால் மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சிலர்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் ஹோஸ்டலில் நடக்கிற பல பார்த்திருக்கிறோம் ரொம்ப அசிங்கமான ரொம்ப கேவலமான நாமதான ஆம்பளைகள்னு என்று சொல்லிவிட்டு ஆம்பளைகளுக்குள்ளே என்னடா வைக்கம் என்று சொல்லிவிட்டு நிர்வாணமாக போய்கொண்டிருப்பதை சில ஹோஸ்டல்களை நானும் ஒரு காலத்தில் அவதானிச்சிய நுழுவட்ட நேரத்தில் அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது அது ஆணுக்குள்ளே இருக்கட்டும் பெண்ணுக்குள்ளே பெண்ணாக இருக்கட்டும் ஹோஸ்டல் எல்லாரும் குளிக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே மொத்தமாக சவர்களை பூட்டி வைத்திருப்பார்கள் அவர் எல்லோரும் நிர்வாணமாக குளிப்பேன் இது பற்ற ஹராம் தெளிவான ஹராம் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது எனவே இதைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மறைச்சிக்கொள்ளது அதுவும் வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லப்பட்டதையும் தெரிந்து நடந்து கொள்வோம் வாக்ரு தாவான் அலமதுல்லா ரபில்